அனைவருக்கும் வணக்கம். நாளையோட இறுதி நாள், அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருப்பீங்க. ஐயா வந்து எல்லா டைட்டிலையும் பேசியிருக்காங்க. இப்போ வந்து தாட் அண்ட் திங்கிங் ஐயா பேசிட்டாங்க, கரெக்டுங்களா? அகம்புறம் பேசிட்டாங்க காலையிலேயே, மனோலயம் மனோநாசம் பேசிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ நான் என்னென்னா, இப்போ உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலான்ட்ருக்கேன். அது தெரிஞ்சவங்க கை தூக்குங்க, பதில் சொல்லுங்கள். உங்கள் பதில் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஞானமலர் புக் இருக்கான்னு பாருமா, ஞானமலர் புக்கு. இப்போ வந்து என்னென்னா, நான் வந்து ஞான முகாமுக்கு புதுசாக வந்திருக்கிறேன், கொஞ்சோண்டு புக்கு படிச்சிருக்கிறேன். இல்லை இல்லை, சொன்னால் யார் நல்லா பதில் சொல்கிறவங்களுக்கு புக் கொடுக்கறதுக்காக சொல்ல கிஃப்ட். இப்போ நான் வந்து நான் ஞானமுகாவுக்கு புதுசாக வந்திருக்கேன், நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன். நீங்கள் ஞானி ஆகிட்டீங்க, உங்கள்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்க போகிறேன், ஓகேங்களா? நீங்கள் தாட் அண்ட் திங்கிங்லாம் முடிச்சிட்டீங்க, தாட் அண்ட் திங்கிங்னா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன். எனக்கு வந்து எது தாட்டு எது திங்கிங் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. எது சிந்தனை எது சிந்திப்பு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்குது. அதுக்கு யார் பதில் சொல்கிறீங்க? நான் சொல்லுங்க. மைக் எடுங்க. தாட்டுன்றது இயல்பாக தன்னாலே வர்றது, தன்னாலே வர்றது, மனசில் வர்றது. திங்கிங்ன்றது நம்ம அதை பற்றி மறுபடி யோசனை பண்ணி தன்னால் வருதுங்களா? தன்னால் வருதுங்கிறீங்க. அது நம்ம வந்து தாட்டை என்ன பண்ணணும்? தாட் நம்ம வந்து தாட்டை வந்து நம்ம சரி பண்ண முடியுமா? தாட்டை சரி பண்ண முடியுமா? முடியாதா? இப்போ நம்ம திங்கிங்கை வச்சு ஏதாவது தாட்டை சரி பண்ணுறதுங்கிறது நடக்குமா? சரி, இதுக்கு பதில் வேறு யாராவது கொடுங்களேன், தெரிஞ்சவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு தெரியல. தாட் இஸ் நம்ம ஒரு விஷயம் தானாக நம்ம நிலைமையில் நம்ம யோசிக்க மாட்டோம். இட்ஸ் ஆர் இன்டர்னல் பாடியிலேருந்து வர்றது, இன்டர்னல் மைண்ட்லேருந்து வர்றது. எக்ஸ்டர்னலாக இட்ஸ் கால்ட் திங்கிங். We can control it. We cannot control that much. அந்த அளவுக்கு போக முடியாது. திங்கிங் இஸ் வாட் நம்ம கட்டாயப்படுத்தியோ இல்லை இது பண்ணியோ ஒரு சிறிய அளவுக்கு வரைக்கும் தான் நம்மளால் பண்ண முடியும். தாட்டை வி கேனாட் டூ எனி திங், பட் திங்கிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். வி கேன் தாட்டை வந்து இந்த தாட் தான் வரணும், இந்த தாட் வரக்கூடாது, வி கேனாட் ஏபிள் டு டூ தட் நம்மளால் இது. பட் திங்கிங்கை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், இந்த அளவுக்கு கொண்டு போக வேணாம். தாட்ஸை வந்து ஒரு குட் தாட்டோ ஒரு பேட் தாட்டோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது திங்கிங்காக மாற்றி அதை ஃபுல் ப்ராசஸ்க்கு கொண்டு போகலாம். இந்த சென்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நம்மளுக்கு யூஸாக இருந்தால் அது ஓகே. சரி, இப்போ இது எனக்கு தாட்டுன்னு தெரியாமல் என்னை அறியாமல் நான் போராடிடுறேன் கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கு ஏதாவது இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது? தாட்டை ஒன்றும் பண்ணக்கூடாது, தாட்டை தாட்டாக விட்டுடலான்னு சொல்லிட்டீங்க. திங்கிங்கை வச்சு நம்ம தாட்டை வந்து டெவலப் பண்ணது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. என்னை அறியாமல் தாட்டை எடுத்து நான் போராடிட்டேன், இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது? இப்போ தாட்டு நம்ம கண்ட்ரோல் இல்லை, திங்கிங் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன்? தாட்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னு நான் தெரியாமல் நான் அதை வச்சு அதை எதிர்த்து போராடிட்டேன், அதோட கொஞ்சம் சண்டை போட்டேன். போராடி போராடி விட வேண்டியதுதான், உங்களுக்கா தெரிய வரும் அது. அப்படியா? நீங்கள் வந்து திருப்பி கண்டினியூஸாக ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா யூ கேனாட் டூ எனி திங். அது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. தாட் வந்துகிட்டே தான் இருக்கும், நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறதும் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. பேட் தாட்டோ சரி குட் தாட்டோ சரி, அது வந்து சண்டை தெரியாமல் சண்டை போடுறது வந்து விடுபடுறதுக்கு நான் ஏதாவது பயிற்சி பண்ணணுமா இல்லை வேறு ஏதாவது பழகணுமா? அது கூட நீங்கள் அதை பயிற்சின்னு எடுத்துக்கிட்டாலே திருப்பி மேக்கிங் தட் திருப்பி நீங்கள் அதை சண்டை போட்டுட்டு தானே இருக்கீங்க. ஓ, அப்போ வந்து விடுபட முடியாது. இல்லை எப்படி சண்டை போட்டுட்ருக்கேன்,
அப்புறம் தான் தெரியுது எனக்கு. விடணும்னு சண்டை போட்டாலே நீங்க திருப்பி திருப்பி அதை யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு புக்கை கொடுத்துடலாமே. ஓகே, இது சிந்தனையா இல்லை சிந்தித்தலான்னு எனக்கு குழப்பமாக இருக்கு. சொல்லிட்டாங்க தாட்டை ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. சரி, எனக்கு வர்றது இது இது தாட்டா இல்லை திங்கிங்கா அப்படின்னு சில நேரத்தில் டவுட் வருது. அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இங்கே யாராவது பதில் சொல்லுங்க. அந்த குழப்பத்தில் போகாமல் ஏதோ இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுடுறது. தாட்டோ திங்கிங்கோ இல்லையே, நம்ம வந்து தாட்டை தனியாக திங்கிங் தனியாக பிரித்து பார்க்கணும். பிரித்து பார்த்தாது அடையாளம் கண்டுபிடிச்சாதான் நமக்கு வேலை இருக்குதா இல்லையான்னு தெரியும். எனக்கு இது தாட்டா திங்கிங்கானே குழப்பமாக இருக்குது. தாட்டுங்கிறது தானாக வர்றது, திங்கிங்கிறது அதை ஒட்டி நம்ம சிந்திக்கிறது. அது 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 சம்மந்தமாக அந்த செய் அந்த திங்க் அந்த தாட்டுக்கு என்ன பண்ணணுங்கிறத வந்து இது பண்ணுறது தான் வந்து திங்கிங். சரி, இந்த தாட்டை எடுத்து செயல்படுத்தணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணுறது தான் திங்கிங். அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது. முதல்ல தாட்டா திங்கிங்கன்னு நமக்கு தெரியணும்ல. தாட்டு வந்து அந்த ரியலைஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த தாட்டு வந்து நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிற நேரத்தில் திங்கிங் ஆரம்பிக்குது. அந்த தாட் அப்படிங்கிறது வந்தது உணர்றப்போ உணர்ற டைம் அந்த பீரியடில் வந்து நம்ம திங்கிங்கிற ஒரு இதுக்கு போகிறோம். சரி, அந்த ஸ்டேஜுக்குள்ளே போகிறோம். நீ எதுவும் பதில் சொல்ல வந்தீங்க வைக்கணும். உங்களுக்கு தெரியாத வரைக்கும் அது தாட்டு தான். உண்மையான பதில், கரெக்டான பதில். குழப்பமாக இருந்தாலும் இது தாட்டு தான். ரொம்ப அற்புதமான பதில் சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. நமக்கு தெரியாதவர்களும் தாட்டுன்னு மிக ஒரு அற்புதமான பதிலை சொன்ன அம்பிகேசன் அவருக்கு இந்த புக்கை நம்ம கொடுக்குறோம். அவரையும் நம்ம ஞானியாக டிக்ளேர் பண்ணிவிடுவோம். அடுத்து ஒரு எனக்கு சந்தேகங்க. இது சிந்தித்தல் தான் எனக்கு தெரியுது, தான் எனக்கு தெரியுது. ஆனால் என்ன பிரச்சனைனா என்னால் திங்க் பண்ணாமல் இருக்க முடியல, என் கண்ட்ரோலில் இல்லை. இது வந்து திங்கிங் தான் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஆனால் தெரிஞ்சால் கூட என்னை மீறி எனக்கு அந்த ஆவேசத்தில் அதை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறேன். என்னை ஒருத்தர் ஏமாற்றிட்டான், அவன் மேலே எனக்கு கோபமாக இருக்குது. இப்படி பண்ணிட்டானே, இவன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோமே, இப்படி என்னை ஏமாற்றிட்டானேன்னு அதை பற்றி இது தாட் வந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து நான் வந்து தெரிஞ்சு நானே திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன், என் கண்ட்ரோலில் இல்லை, நான் என்ன பண்ணணும்? அதுக்கும் அதே பதிவு சார், நீங்கள் அதுவும் தாட்டாகவே எடுத்துக்கிட்டேன்னா அப்படியே போயிடக்கூடாது. என்ன விஷயம் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தாட்டுக்கும் திங்கிங்க்கும் இன்னும் ரெண்டுக்கும் உள்ள சரியான வித்தியாசம் என்ன அப்படின்னா, உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது தான் தாட்டு, உங்கள் கண்ட்ரோல் இல்லாத எல்லாமே திங்கிங். இது தாட், கண்ட்ரோலில் இருக்கிறது தான் திங்கிங். எது இதெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இல்லையோ அது எல்லாமே தாட்டு தான். நீங்கள் தாட்டையும் திங்கிங்கும் பிரிக்கிறத இப்படி பிரிச்சுக்கலாம். உங்கள் கண்ட்ரோலில் இருந்தால் அது திங்கிங், உங்கள் கண்ட்ரோலில் தெரிஞ்சே இல்லாமல் இருந்தால் கூட உங்கள் கண்ட்ரோலில் இல்லைன்னா அது தாட். இப்படி ஈஸியாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் கேள்வியே வராது. இந்த கேள்வியை நான் ஏன் உங்கள் கிட்டே கேட்டேன்னா, நான் எதிர்கொண்ட கேள்விகள் இது எல்லாமே. இது உங்களுக்கு ஒருத்தர் இல்லையே, எனக்கு வந்தால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட இந்த கேள்வி நான் கேட்டேன். இப்போ இன்னொரு ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் நான். இந்த கதையின் மூலமாக நாம் வந்து பிரச்சனை எங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒருத்தர் தான், அவனுக்கு நிம்மதியே இல்லை. மனசில் எப்போ பார்த்தாலும் சதா ஏதோ ஒரு பிரச்சனை. நிம்மதியாக தூங்க முடியல, மனசு அமைதியாக இல்லை. அவனுடைய வீட்டு பிரச்சனை, தொழில் பிரச்சனை, இப்படியே இருக்குது. அவன் என்ன பண்ணான், ஒரு ஜென் மடாயத்துக்கு போய் ஒரு குருவை பார்த்து நிம்மதி வேணும், நல்லா தூங்கிய ஒரு நாள் ஆகுது அப்படின்ட்டு கேட்கணுன்ட்டு ஜென் மடாயத்துக்கு போகிறான்.
அங்கே போனேன். அந்த ஜென் குரு வராரு. என்னப்பா, அவன் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறான். போய் சேர்றப்ப அங்கே இரவு 8:30 ஆகிடுது. காலையில் கிளம்பினவங்க 8:30 தான் போய் சேர்றான். என்னப்பா என்னன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி சாமி, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், எனக்கு மனசு நிம்மதியாகவே இல்லை, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். மனசு எப்போ சதா குழப்பத்திலேயே இருக்குது, பிரச்சனையிலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவர் சொல்கிறாரு, ரொம்ப களைப்பாக வந்திருக்கிற நீ, இன்றைக்கி ஒரு நாள் தூங்கு, நாளை காலையில் நம்ம விழாவாரியாக பேசி உனக்கு தீர்வு சொல்கிறேன் அப்படிங்கிறார். சரிங்க சாமிங்கிறான், உனக்கு தூங்குறதுக்கு ஒரு இடம் தரேன், இது என்னுடைய படுக்கை அறை. இந்த படுக்கறை வந்து ரொம்ப விசேஷமான படுக்கறை, இதை நான் மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். படுத்து தூங்குனா அவ்வளோ அழகாக தூக்கம் வரும், நிம்மதியாக தூங்கலாம். நீ நல்ல இந்த படுக்கை வந்து அவ்வளோ விசேஷமானது, நல்லா படுத்துங்கு, காலையில் நாம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு. இவன் ஒரு 8:30 போய் படுத்துட்டான். படுத்தோன்னே அவர் நினைக்க, இது விசேஷமான படுக்கை, ரொம்ப உண்மையிலேயே குருவினுடைய ஸ்பெஷல் படுக்கையை நம்ம கொடுத்துருக்காரு அவன் படுத்துருக்கான். அப்படியே பெட்டு நெளிஞ்சு கொடுத்து நமக்கு அவனுக்கு அப்படியே சுகுசாக இருக்குது. அப்படி கண்ணை மூடி சாயறான், அவனுக்கு தகுந்த மாதிரி பெட்டு நெளியுது. ஓ, இதோ ஒரு ஸ்பெஷல் இதில் இருக்குப்பா, உடம்புக்கு பாரு எப்படி வளைஞ்சு கொடுக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நெளிஞ்சு தூங்கிட்டு இருக்கான். தன்னை மறந்து நல்லா டீப்பாக தூங்கிட்டான். ரொம்ப நாளாக தூங்காதவன் நல்லா தூங்கிட்டான். ஒரு 1:30 இருக்கும், மிட் நைட்டு. கதவு யாரோ தட்டுறாங்க. எங்கடா தட்டுறாங்க? ஓ ஆமல்ல, யார் தட்டுறான் நேரத்தில் அப்படின்னு சொல்லலாம் சொல்லிட்டு கதை திறக்கிறான். அங்கே குரு வெளியே நின்றுட்டுருக்காரு. சுவாமி இந்நேரத்தில் வந்திருக்கீங்க, என்ன சுவாமி ஏதாவது செய்யணுமான்னு சொல்லி கேட்குறான். இல்லை இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, நான் அவசரத்தில் உனக்கு பெட்டை கொடுத்துட்டு போகும்போது என்னுடைய ஒரு பொருளை விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற. பொருளா? பொருள்னு சொல்ல முடியாது, என்னுடைய செல்ல பிராணி விட்டுட்டு போயிட்டேன் அப்படிங்கிற. அப்படியா சுவாமி, எடுத்துக்கங்களேன் அப்படிங்கிற. கொஞ்சம் நவுறுன்னு சொல்லிட்டு பெட்டை தூக்கிட்டு, தலைவாணியை தூக்கிட்டு இவ்வளோ பெரிய பாம்பை தூக்குறாரு. இது ரொம்ப நான் செல்லமாக வளர்த்துறேன், எப்பயுமே என் படுக்கையில் தான் வச்சுருப்பேன், நான் போகிறப்ப மறந்துட்டு போயிட்டேன்ப்பா, ஒன்று ஒன்றும் தொந்தரவு பண்ணியிருக்க மாட்டானே, எப்பயும் இருக்கா தான் கோவப்படுவான், ஒன்று ஒன்றும் தொந்தரவு பண்ணியிருக்க மாட்டானே அப்படின்ட்டு இந்தாண்டு ஒன்று உருகுறாரு, இந்தாண்டு ஒன்று உருகுறாரு. தோளில் போட்டு சரி நல்லா தூங்குப்பான்ட்டு போயிட்டார். 1:30 நல்லா தான் தூங்கிக்கிட்டு இருந்தான், நிம்மதியாக தான் தூங்கிட்டு இருந்தான். அவர் போன விட்டி அவனுக்கு பயம், இது மேலேயா படுத்திருந்தோம், ஐயோ அப்போ நெளிஞ்சு கொடுத்ததெல்லாம் பாம்பா அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் படுத்தா காற்றுக்கு ஒரு ஆண்னா கூட பாம்பாக இருக்குமோ அப்படின்னு முழிக்கிறான். அவன் படுத்து தூக்கமே வரல, ஸ்க்ரீன் துணி ஆண்னா பயப்படுறான், கீழே பார்க்குறான், மேலே பார்க்குறான், கொஞ்ச நேரம் படுத்துருக்கிறான், பெட்டு கடியில் பார்க்குறான், கட்டில் கடியில் பார்க்குறான், தலைவாணியை தூக்கி பார்க்குறான். மனசில் ரொம்ப பயமாக இருக்குது, தூங்கவே முடியல அவனால், விடிய விடிய தூங்க முடியல, ஏதாவது பாம்பு வந்துருமோ, இங்கே இருக்குமோ, அங்கே இருக்குமோன்னு நெளிஞ்சிக்கிட்டே இருக்கிறான். விடிஞ்சும் போச்சு, அப்படியே முடிச்சுட்டு உட்காந்துட்டுருக்கிறான். அவர் வர்றார், என்ன பண்ணலாம் தூங்குனியா அப்படிங்கிறாரு. 1:30 நல்லா தூங்கினேன், அதுக்கு மேலே தான் தூங்க முடியலங்கிறாரு. அப்படியா, ஏன்? இல்லை பாம்பு இருக்குமோன்னு பயமாக இருந்துச்சு எனக்கு. நீ பாம்பு கூட தூங்கும்போது நல்லா தூங்கிட்ட, 1:30 பாம்பை நான் எடுத்து விட்டு தான் உனக்கு தூக்கமே இல்லை. ஆமாம், இப்போ பாம்புனால உனக்கு தூக்கம் இல்லையா, பாம்பை பற்றிய பயத்தினாலும் உனக்கு தூக்கம் இல்லையா, எதுனாலும் உனக்கு தூக்கம் இல்லைன்னு கேட்குறாரு. இதுக்கு என்ன பதில்? பயத்தினால தூக்கம் இல்லை. பாம்பு கூடயே படுத்து தூங்கினப்ப நல்லா தூங்கிட்டான், ஆ பாம்பு சுத்தமாக இல்லை, ஆனால் அப்போ உனக்கு தூக்கம் போயிடுச்சு. பய அதாவது பாம்பை பற்றிய நினைவுனால தான் பாம்பை பற்றி நினைவு தான் இங்கே பிரச்சனையை கொடுக்குது. நமக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை எங்கே? நம்முடைய மனசில் தான் இருக்கே தவிர வெளியே இல்லை. நான் உண்மையான பிரச்சனையை கூட எதிர்கொண்டுறோம் அழகாக, ஆனால் அந்த பிரச்சனையை பற்றி நினைவு தான் நமக்கு வந்து ரொம்ப பதிவான நினைவு தான் நம்ம பிரச்சனை உண்டாக்குது. பிரச்சனை மனசில் தான் இருக்குதுங்க நமக்கு தெரியுது இல்லைங்களா. இப்போ இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது, அவன் என்ன பண்ணிருக்கலாம், நம்மக்கிட்ட என்ன ஆப்ஷன் இருக்குது, பயம் வருது அவனுக்கு, என்ன பண்ணிருக்கலாம்? சரியான பதில்,
இதெல்லாம் தூங்க முடியாது, வெளியே வரான்றா கூட படுத்துக்கலாம், வெளியே வந்து படுத்துருக்கலாம். அவன் என்ன பண்ணிட்டான், புறத்தை சிந்திக்கல, அகத்தை பற்றி தான் யோசனை பண்ணிருக்கிறான். பயம் பயம் பயப்படக்கூடாதுன்னு யோசிக்கிறான். இன்னொரு கதை, ஒரு ராஜா இருக்கிறார். ராஜா வந்து நல்ல ராஜா, மக்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறவர், மக்கள் ரொம்ப சுபிட்சமாக இருக்காங்க, நாட்டை வந்து நல்லா நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ஒரு அன்பான மனைவி, மனைவி மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாரு. ஒரு சமயம் மனைவி உடல்நிலை சரியில்லாமல் பாதித்தவுடனே அவர் வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. சரின்னு கூடவே இருந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துட்ருக்கிறாரு. அவர் வந்து ஒரு விஷயமாக வெளியே போக வேண்டிய சூழ்நிலை, பக்கத்து நாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை, கண்டிப்பாக போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால சரி இந்த கண்டிஷனில் எப்படி மனைவி விட்டுட்டு போகிறதுன்னு யோசிக்கிறார். இல்லை ஒன்றும் ஆகாது போகலாம்னு சொல்லிட்டு போகிறார். போகிறப்ப அந்த சமயம் பார்த்து ரொம்ப சீரியஸ் ஆகி அவங்க மனைவி இந்த ராணி வந்து இறந்துடுறாங்க. இவரால் அதை ஏற்றுக்கவே முடியல, மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கூடவே இருந்திருக்கலாமோ, தப்பு பண்ணிட்டோமோ, இல்லை ஒரு மருத்துவரை கூட விட்டு போயிருக்கலாமோ, இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாரு. ராணி இழந்த கவலை வந்து மனசு ரொம்ப வாட்டுது. ஒரு வாரம் ஆகுது, 10 நாள் ஆகுது, 1 மாதம் ஆகுது, இவர் அதிலிருந்து விடுபடுற மாதிரியே தெரியல. சதா இதையே யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. இப்படி இவர் மனைவியை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறதுனால நாட்டில் நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த கவனம் மாறுது, மக்களை பற்றி மறந்துடுறாரு. சதா இப்படி நம்ம தனியாக இருக்கிறோமே, நம்ம வந்து அன்பான மனைவியை நான் ஒரு ராஜாவாக இருந்து விட்டுட்டேனே, இவ்வளோ வசதி இருந்து விட்டுட்டேனேன்னு சொல்லி இதே சந்த நிலையாக இருக்கிறார். அப்புறம் மக்கள்லாம் இவருக்கு நாட்டை பற்றி கவனிக்காதனால மறுபடியும் சிக்கல் ஆரம்பிக்குது. உடனே அமைச்சர் வந்து சொல்கிறார், அரசரே நீங்கள் வந்து மக்களை பற்றியே யோசிக்கல, நீங்கள் சதா எப்போ பார்த்தாலும் இதே கவலையிலேயே உட்காந்துட்டுருக்கிறீங்க. நம்ம சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்து நாட்டு அரசர்கள்லாம் வந்து போருக்கு வர தயாராக இருக்கிறாங்க, நீங்கள் சீக்கிரம் இதிலிருந்து விடுபட்டு வந்து மக்களை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு இன்னொரு கவலையும் சேர்ந்துக்கிச்சு, நம்மளால் மக்களும் துன்பப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாரு. சரி கவலையிலிருந்து வெளியே வரத்துக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறார். எவ்வளோ முயற்சி பண்ணி முடியல, இந்த சிந்தனை மனைவியை பற்றிய சிந்தனையிலேருந்து வெளியே வரத்துக்கு அவரால் முடியவே இல்லை, என்ன பண்ணியும் வேலைக்கு அவளை. கடைசியாக வந்து ஒரு மருத்துவர்கிட்ட கேட்குறாரு, ஆலோசனை கேட்குறாரு, நான் கவலையிலிருந்து விடுபடுறதுக்கு எதாவது மருந்து இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க வந்து தியானம் பண்ணுங்க, மனசை வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லி எதோ சொல்கிறாங்க, எது பண்ணியும் வேலைக்கு ஆகல. சரி மருந்தும் கொடுத்து பார்க்குறாங்க, அதுலேயும் அவருடைய கவலை போன மாதிரி தெரியல. ஒரு கட்டத்தில் இவங்கெல்லாம் சரியான மருத்துவர்களே இல்லை, எல்லாம் வந்து போலி டாக்டருன்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஜெயிலில் அடிச்சிட்டார். அடைச்சிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, என்னுடைய கவலையை தீர்க்க வல்ல மருந்தை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த நாட்டினுடைய ராஜ்யத்திலே பாதி கொடுத்துட்றேன், அப்படி அவங்க மருந்து கொடுத்து எனக்கு கவலை தீரலன்னா அவங்களுக்கு மரண தண்டனை உறுதிங்கிறார். இந்த அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் ஒரு மருத்துவர் கூட வரல, அது ஒரு மாதிரி ஏதோ கொடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த அறிக்கைக்கு அப்புறம் நமக்கு பாதி ராஜ்யமும் வேணாம், மரணமும் வேணாம், நிம்மதியாக இருந்துடலாம் சொல்லிட்டு யாருமே வரல. இவர் என்னடா இப்படியே போயிட்டுருக்கு, கவலையும் தீர்ந்த பாடல மருத்துவரும் யாரும் வரலையேன்னு யோசிக்கிறார். அப்போ இந்த தகவல் வந்து அந்த நாட்டினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ஞானியின் காதுக்கு எட்டுது. அப்போ அந்த ஞானி பார்க்குறாரு, இப்போ வந்து நம்ம இதுதான் சரியான நேரம், ராஜாவுக்கு சரியான தீர்வு நம்ம கொடுக்கணும், மக்களையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வராரு. வந்துட்டு எனக்கிட்டு அரசரனுடைய கவலையை போக்குள்ள மருந்து எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறார். உடனே அவரை வந்து ராஜாட்ட கூப்பிட்டு போகிறாங்க, இவர்கிட்ட மருந்து இருக்காமாங்கிறார். இவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, இப்படி ஒரு அறிக்கை கொடுத்து ஒருத்தர் வந்திருக்கிறாருனா கண்டிப்பாக இவர் சரியான மருந்து வச்சுருப்பாரு சொல்லிட்டு எனக்கு இம்மீடியட்டாக மருந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த மருத்துவராக வந்திருக்கக்கூடிய ஞானி சொல்கிறார், இந்தாங்க இந்த பாட்டில் இருக்கக்கூடிய மருந்தை வந்து நீங்கள் 3 நாளைக்கு சாப்பிட்ணும், காலையில் வெறும் வயிற்றில் காலையில் பூஜையை முடிச்ச விட்டு நீங்கள் உள்ளங்கையில் ஊற்றி உறிஞ்சி குடிச்சிருங்க, 3 நாள் சாப்பிட்டீங்கன்னா 4ஆம் நாள் உங்களை விட்டு கவலை பறந்து ஓடிடும் அப்படிங்கிறாரு. அப்படியா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன், பத்தியம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பத்தியம்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளானது தான்,
இந்த மருந்து எடுக்கும்போது நீங்கள் குரங்கை பற்றி நினைக்கவே கூடாது அப்படின்றாங்க. குரங்கை பற்றி நினைக்கிற பழக்கமே எனக்கு கிடையாது, அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லையே அப்படிங்கிற. அது பிரச்சனை இல்லைன்னா விட்டு போங்க, நீங்கள் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான்காம் நாள் நம்ம சரியாயிடுங்கிறாரு. அப்படியா, சரி நீங்கள் நான்கு நாளும் ஒரு விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுங்க, நான்காம் நாள் உங்களை சந்திக்கிறேங்கிறார். நிபந்தனை தெரியுமல்லவா அப்படின்னு கேட்குறாரு. நன்றாக தெரியுங்கிறார். சரி ஓகே, நீ ஓய்விடுங்க, நான்காம் நாள் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போகிறார். இந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே போயிட்டார். அடுத்த நாள் இவர், நாளைக்கு மருந்து எடுக்கிறோம், நாளே நாள் தான், கவலை வந்து அதுக்கு மேலே கவலை கிடையாது, நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கார். நைட்டு தூங்கும்போது யோசிக்கிறார் ஒரு தடவை, காலையில் நாம் மருந்து எடுக்கிறோம், ஆனால் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, அவ்வளோதானே ஓகே. குரங்கை நினைக்கிறது பழக்கமே இல்லையே, சாதாரண விஷயந்தான் ஓகேன்னு முடிச்சுக்கிறார். காலைல எந்திரிக்கிறார். எந்திரிச்சோடனே இன்றைக்கி மருந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் குரங்கு ஞாபகம், குரங்கு மட்டும் நினைக்கக்கூடாது, அவ்வளோதானே சரி ஓகே குளிக்கிறார். குளிக்கும்போது இருக்கா சொல்லி பார்த்துக்கிறாரு, குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது ஓகே அப்படின்ட்டு. குளிச்சுட்டு சாமி கும்பிட்றாரு, சாமி நான் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நாங்கள் வேண்டிக்கிறார். இத்தனை தடவை குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருக்கிறார். மருந்து பாட்டில் தூக்குறாரு, குரங்கோட ஞாபகம் வருது, அடடா இவ்வளோ நாள் இருந்தோம், சரி ஒரு நாள் தானே, நாளைக்கு ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம பார்த்து மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு யோசிக்கிறார். நாளைக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், ஒரு நாள் வீணாக போயிடுச்சு, சரி எத்தனையோ மாதங்கள் வெயிட் பண்ணிட்டோம், இந்த ஒரு நாள் என்ன ஆட போகுதுன்னு சொல்லிட்டு குரங்கைப்பட்டு நினைக்கக்கூடாது, சங்கர்படுத்துக்கிறார். நம்ம தான் சங்கர்படுக்கிறது நமக்கெல்லாம் தெரியும்ல, குரங்கைப்பட்டு நினைக்க மாட்டேன், குரங்கைப்பட்டு நினைக்க மாட்டேன்னு ஒரு பல தடவை சங்கர்படுத்துக்கிறார். எடுத்துட்டு அடுத்த நாள் வந்து காலையில் நைட்டு தூங்கும்போதே குரங்கை பற்றி கனவு வேறு வருது அவருக்கு. ஏன்னா அது கனவுல வேறு வந்து தொந்தரவு பண்ணுது அப்படின்ட்டு, சரி காலையில் தானே பேசிக்கலாம் அப்படிங்கிறார். காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிக்கும்போது குரங்கை பற்றி நினைக்கிறார். சரி மருந்து எடுக்கும் போது தானே பேசிக்கலான்ட்டு சாமி கும்பிடும்போது குரங்கை பற்றி நினைக்கிறார். மருந்து பாட்டில் தூக்குறாரு, குரங்கு ஞாபகம் வந்துருச்சு. இரண்டாம் நாளும் அவுட். அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு, என்னடா அது மருந்து எடுக்க முடியாமல் போயிடுமோ, சரி ஒரு ஆலோசனை கேட்கலாம் சொல்லிட்டு அமைச்சரை கூப்பிட்றாரு. அமைச்சர் இப்படி ஒரு சிக்கல் எனக்கு இருக்குது, குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு வந்து அதுதான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது, இதுலேருந்து நான் எப்படி விடுபடுறது அப்படின்னு கேட்குறாரு. அந்த அமைச்சர் சொல்கிறார், நமக்கு ஒரு நேரத்தில் ஒரு சிந்தனை தான் வருமாம், நான் படித்திருக்கிறேன், நீங்கள் குரங்கை பற்றி நினைப்பறும்போது ஒரு யானையை நினைத்து கொள்ளுங்களேன், குரங்கு போய்விடும், யானை வந்துவிடும் அப்படிங்கிறார். ஓஹோ இதுவும் நல்ல யோசனையாகத்தான் இருக்கிறது அப்படின்ட்டு குரங்கை பற்றி யோசனை வரத்துக்கு முன்னாடி உரிய யோசிக்கிறார். குரங்கையை மறந்தாகணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு, ஒரு யானை எப்படி இருக்கும், யானையினுடைய கண்கள் சின்னதாக இருக்கும், காது எவ்வளோ பெருசாக இருக்கும், அவருடைய கால் ஒவ்வொன்றும் வந்து தூண் மாதிரி இருக்கும் அப்படின்னு யானையை கற்பனை பண்ணிகிட்ருக்கார். யானையை கற்பனை பண்ணிக்கிட்டு திரும்புகிறாரு, யானை சைஸுக்கு குரங்கு வருது அவருக்கு. இவர் ஏடா இவ்வளோ நாள் வந்து சின்ன சின்ன குரங்காக வந்துட்டு இருந்துச்சு, இந்த மந்திரி சொன்ன ஐடியாவில் யானை சைஸுக்கு குரங்கு வருதே, பெரிய இம்சியாக இருக்குதே அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. இது பெரிய கஷ்டமப்பா, ஒருவேளை இந்த ஞானி இந்த மருத்துவர் ஒரு ஏதாவது சூழ்ச்சி பண்ணிட்டாரோ அப்படின்னு யோசிக்கிறார். சரி பார்த்துக்கலாம் என்னான்ட்டு பார்க்குறாரு. அடுத்த நாளும் வழக்கம் போல் மருந்து எடுக்க முடியல, மூன்று நாள் ஓடி போயிடுச்சு. நாலாவது நாள் வருது, ஞானி வர்றார். அரசரே மருந்தை அருந்து நீரா, கவலை உங்களை விட்டு பறந்து ஓடியதா அப்படிங்கிறார். மருத்துவரே நீங்கள் மிகப்பெரிய சூழ்ச்சி செய்து விட்டீர்கள் அப்படிங்கிறார். நானா உங்களுக்கு மருந்து அல்லவா கொடுத்தேன், நான் எங்கே சூழ்ச்சி செய்தேன் அப்படின்னு கேட்குறாரு. குரங்கை பற்றி நினைக்கும் பழக்கமே எனக்கு இல்லை, இல்லாத பழக்கத்தை சொல்லி நினைக்காதீர்கள் என்று சொல்லி இப்போ வந்து நினைக்க வச்சிட்டீங்க, என்னால் மருந்தே எடுக்க முடியவில்லை, குரங்கை பற்றி நினைக்காமல் இருக்க முடியவில்லை, பெரிய சிக்கலில் நான் ஆழ்த்தி விட்டீர்கள் அப்படிங்கிறாரு. அப்படியா, இதனுடைய நிபந்தனை எப்படி, நிபந்தனையை சொல்லி கொடுக்க வேண்டியதுதான் விதி, அதுதான் சொன்னேன் நான், நீங்கள் குரங்கை நினைக்காமல் எப்படி மருந்து எடுக்கிறதுன்னு எனக்கு கேட்டிருந்தா அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேனே அப்படிங்கிறார். குரங்கை பற்றி நினைக்காமல் எப்படி மருந்து எடுப்பது என்று கேட்டிருந்தால் அதையும் சொல்லி கொடுத்துருப்பேங்கிறார். எப்படி சொல்லி கொடுத்துருப்பீங்களா, முதல்ல அதை சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறார். இவர் எப்படி குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்து எடுக்கிறதுங்கிறத சொல்லித்தரார். யார், இந்த ஞானி. அரசருக்கு கேட்குறாரு, அதில் சில சந்தேகம் வருது, கேட்குறாரு, அதுக்கான விளக்கங்கள் கொடுக்குறாரு. கடைசியாக ஏற்றுக்கிட்டார், ஏற்றுக்கிட்டு மூணு நாள் மருந்து குடிக்கிறார்.
சொன்ன மாதிரியே நான்காம் நாள் கவலை அவரை விட்டு பறந்து ஓடி விட்டது. இப்போ இதுதான் கதை. இந்த கதையில் என்ன கேள்வினா, குரங்கை பற்றி மருந்தெடுப்பது எப்படி என்று என்ன சொல்லியிருப்பார் அந்த ஞானி? குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்தெடுப்பது எப்படி என்று என்ன சொல்லியிருப்பார்? அதுதான் யானை சீசு குரங்கு வருது. ஞானியோ குரங்கா தெரிய வர அப்புறம் அதாங்க, குரங்கை பற்றி நினைக்காம மருந்து எடுக்கிறதுனா என்ன? நீங்கள் இன்னைக்கு அகம்புறம் பார்த்துட்டீங்க, மனோலயம் மனோநாசம் பார்த்துட்டீங்க, தாட் அண்ட் திங்கிங் பார்த்துட்டீங்க, எதுங்க சரி வேற பதில் ஆ சொல்லுங்க. மைக் கொடுங்க, மைக் கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்ல. இது வந்து குரங்கு வந்து இவராக நினச்சி வரல. அந்த குரங்கு வந்து இவர் வந்து எடுக்கும்போது டக்குன்னு குரங்கு நினைவு வருது, இவர் நினச்சி வரலையே. சரி, அப்போ அது திங்கிங் கிடையாது, தாட்டு தானே. இவர் நினைக்கலையா, நீங்கள் நினைக்கலையா அப்படின்னு சொல்லி, நீங்கள் யார் நினைக்கலையில அப்படிங்கிறாரு. ஆமாம், நானாக நினைக்கல, அதுவாக வருது. அப்போ அப்படிங்கும்போது வந்து இது நான் அப்போ நீங்கள் குடிக்கலாமே, நீங்களாம் நினச்சா தானே குடிக்கக்கூடாது, இது வந்து தானாக தானே வந்திருக்கு, அதனால் நீங்கள் போல அது தானாக வந்ததுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட வேண்டியதானே அப்படின்னு அவருக்கு புக்கு கொடுக்கும். ஆ, அவர் பேர் சொல்லுங்கள். உங்கள் ரொம்ப அற்புதமாக ஒரு பதிலை சொன்னாங்க ஐயா. உங்கள் பேருங்க? மணிராஜ் ஐயா. ஞானி மணிராஜ் ஐயா. ஞானி மணிராஜ் ஐயாக நம்ம வாழ்த்தோம். இந்த ராஜா கேட்குறாரு, குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்துட்டுங்கிறீங்க, என்னை அறியாமல் நினச்சிட்றேன், அது நினைக்காமல் எடுக்கவே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரிலங்கிறார். அப்போ இவர் சொல்கிறார், நான் உங்ககிட்ட என்ன சொன்ன நான் அப்படிங்கிறார். குரங்கை பற்றி நீங்கள் நினைக்காமல் மருந்துடுங்கன்னு சொன்னேன். ஆமாம், சரி, அது எப்படி எடுக்கிறது? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு வேலையை செய்யணும்னு சொன்னால் அந்த வேலையை எப்படி செய்யணும், எவ்வளோ நேரத்தை செய்யணுங்கிற கேள்வி உங்ககிட்டருந்து வர்றதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நான் உங்களை ஒரு வேலை செய்ய வேணாந்தேன்னு சொன்னேன். ஆமாம், இப்போ வந்து ஒரு வால் பயிற்சி பண்ணணும் அப்படின்னா வாளை எப்படி பிடிக்கணும், எப்படி தடுக்கணும், அவங்க கேள்வியெல்லாம் வரும். நீங்கள் வால் பயிற்சி பண்ணாதீங்கன்னு தான் நான் சொன்னிச்சிங்க, உங்களுக்கு அங்கே வேலை இருக்காங்கிறார். இல்லை, சரி, அது மாதிரி குரங்கை பற்றி நினைக்க வேண்டாம்னு தான் சொன்னேன். நீங்கள் குரங்கை பற்றி நினைங்கள்னு சொல்லியிருந்தால் நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்கலாம், எந்த வகையான குரங்கை நினைக்கணும், எவ்வளோ நேரம் நினைக்கணும், எத்தனை குரங்கை நினைக்கணும்னு கேள்வி கேட்கலாம். நான் நினைக்க வேண்டாம்னு சொன்னேன், இதுக்கு எடுத்து இவ்வளோ கேள்வி கேட்குறீங்கிறாரு. நீங்கள் எங்கே நான் எங்கெங்கே நினைக்கிறேன், அதுவா இல்லைங்க வருது, நானும் நினைக்கிறேன்னு கேட்குறாரு. உண்மையாகவா அப்படிங்கிறாரு. இறந்து போன ராணி மேலே சத்தியமாக சொல்கிறேங்க, நான் நினைக்கலைங்க, அதுவாக தாங்க வருது அப்படிங்கிறாரு. ஓ, நீங்கள் நினைக்கலையில, உங்களைத்தான் நினைக்க வேணான்னு சொன்னேன். அப்படியா? ஆமாம், இப்போ அதுவாக வரதை பற்றி இங்கே பேச்சே இல்லையே. நீங்கள் நினைக்கலையில, கண்டிப்பாக நான் நினைக்கலைங்க, அதுவாக தான் வந்துச்சு அப்படிங்கிறாரு. ஓ, அதுவாக வரதை பற்றி நம்ம இங்கே பேசவே இல்லையே, நீங்கள் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறார். ஓஹோ, இப்போ என் மனசில் தானே அது வருது, நான் நினச்சாலும் என் மனசிலிருந்து வந்தால் அது நான் நினைக்கிற மாதிரி தானே அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. நம்மளும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம் நேரம், நம்ம மனசில் ஒன்று வந்துச்சுன்னா அது நாம் நினைக்கிற மாதிரி நினச்சிட்ருக்கோம், என் மனசில் எது வந்தாலும் அது நான் நினைக்கிறதா தான் அர்த்தம் அப்படிங்கிறார். அப்படியா? இப்போ உங்கள் உடம்பில் நடக்கக்கூடிய இயக்கங்கள் நீங்கள் தானே இயக்கிறீங்க? ஆமாம், நான் தான் நடக்கிறேன், நான் தான் சாப்பிட்றேன், நான் தான் பார்க்குறேன், எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன். சரி, நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகுது இல்லை, அது நீங்களா ஜீரணம் பண்ணுறீங்க அப்படிங்கிறார். இல்லை, சாப்பிட்றத வரலும் என் வேலை, ஜீரணம் ஆகுது இயற்கையின் வேலை, தானாக இயங்குதுங்கிறார். இப்போ இந்த ஜீரணம் ஆகிறதுங்கிற இயக்கம் உங்கள் உடம்புல தானே இயங்குது? ஆமாம். ஆனால் உங்கள் இயக்கம் இல்லை தானே? ஆமாம். இப்போ உங்களுடைய உடல் இயக்கத்திலே ரெண்டு இயக்கம் இருக்கு இல்லைங்களா? குறை இயக்கம், நீங்கள் பார்க்குறது கேட்குறது நடக்கிறதெல்லாம் உங்கள் வேலை, உணவு சாப்பிட்றவர்களும் உங்கள் வேலை, சாப்பிட்டதை ஜீரணம் பண்ணுறது யாருடைய வேலை? இயற்கையினுடைய வேலை.
அது மாதிரி தான் மனசுலேயும் ரெண்டு இருக்குது. தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிற விளக்கத்தை கொடுக்குறாரு. இதை கேட்டவுடனே அவர் என்ன ஆயிடுறாரு, அப்போ இதுக்கு நான் பொறுப்பெடுக்க தேவையில்லையாங்கிறாரு. உங்களுக்கு வர தாட்டுக்கு நீங்கள் பொறுப்பெடுக்க தேவையில்லை அப்படின்னு ஒன்று அடுத்த நாள் மருந்து பாட்டில் எடுக்கிறார். குரங்கை பற்றிய வருது. இவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கு நம்ம பொறுப்பு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு கையில் ஊத்துறாரு. அடுத்த நாள் உருளும் இவர் எந்த சங்கற்பமும் எடுத்துக்கல. என்ன சங்கற்பம் எடுக்கல, குரங்கை பற்றி நினைக்க மாட்டேன்னு எந்த சங்கற்பமும் எடுக்கல. அவர் பாட்டு வேலையை பார்க்குறாரு. என்னாவது, முதல் நாள் வந்த குரங்கினுடைய ஞாபகத்தில் பாதி தான் அடுத்த நாள் வருது, மறந்துருக்கிறார். மூன்றாம் நாள் வருது, அதில் பாதி. தன்னுடைய மனைவிகள் அந்த கவலையும் பாதி வருது. கவலை வரத்துக்கு நாம் பொறுப்பெடுக்க தேவையில்லை, இது வந்து இயற்கையாக வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு முடிவு எடுத்துக்கிறார். எப்படி குரங்குக்கு முடிவு எடுக்கிறாரோ அதே முடிவு அதுக்கு எடுக்கிறார். அப்போ என்ன ஆகுது, அது நாளுக்கு நாள் இவர் அதோட போராடலை. மனைவிகள் அந்த கவலையோடு இவர் போராடலை. என்ன ஆகுது, நாளுக்கு நாள் மாறுது. மாறும்போது என்னாவது, தன்னுடைய ஆட்சியின் மீது கவனத்தை செலுத்துகிறார். புற வேலை என்ன இருக்குது, செலுத்தும்போது என்னாவது, இவர் ஒரு ஞானியாகவே மாறுகிறார். எந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் நாமும் ஞானியாகலாமோ அந்த ரகசியம்தான் தாட், திங்கிங். தாட்னா என்ன, திங்கிங் என்ன புரிஞ்சிட்டோம்னா அந்த ரகசியத்தை நம்ம எல்லாருமே யார், ஞானி தான். இப்போ நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, நாமளும் நம்முடைய கவலையோடு நம்முடைய மனப்பிரச்சனையோடு நம்முடைய உணர்வுகளோடு சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோம். சண்டை போட்டுட்டு இருக்கிறவர்களும் என்னங்க ஆகுது, அது வளர்ந்துக்கிட்டே போகுது. நாம் அங்கே போராட்டத்தை கைவிட்ட நிலையில் என்ன ஆகுதுங்க, அது தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. தோன்றி மறையிறது இதனுடைய இயல்பு, தோன்றி பிரவாகமாக மறைஞ்சிக்கிட்டே இருக்குது எல்லாமே. எந்த ஒரு நல்ல உணர்வை கூட நீடித்தால் அது நோயை உண்டாக்கும். எவ்வளோ ஒரு மோசமான உணர்வு தோணுனா கூட நாம் போராடலைன்னா எல்லாமே பிரவாகமாக மறைஞ்சிட்டு தான் இருக்கும். இங்கே நம்ம சரி பண்ணுறதுக்குன்னு ஒன்றுமே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். நம்ம எதை சுமந்துட்டுருக்குறோமோ மனசில், ஒரு நமக்கு வந்து ரெண்டு வேலை இது உள்ள செஞ்சிட்டு இருந்தேங்க. என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, மனசுலேயும் சரி பண்ணுற வேலை, புறத்துலேயும் பல வேலை, ரெண்டு வேலை செஞ்சிட்டு இருந்தோம். இதனால் வரலும் நம்ம செஞ்சிட்டு இருந்த வேலை, ரெண்டு வேலை செஞ்சவங்களால் நல்லா செய்ய முடியுமா ஒரு வேலையை? மனசை சரி பண்ணுறது ஒரு வேலை, அடுத்து புறத்தை சரி பண்ணுறது ஒரு வேலை. ரெண்டு வேலையும் ஒரே நேரத்தில் செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம வேலை எப்படிப்பட்ட வேலையாக இருக்கும், அறகுறைய வேலையாக தான் இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒருத்தர் இப்படி தான் நல்லா உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கான். தியானம் பண்ணிட்டு மனசை சரி பண்ணுற வேலையில் மும்முரமாக ஈடுபட்டுருக்கான். அவனுக்கு வந்து வாழ்க்கையில் எதுலேயுமே ஒரு ரசித்து வாழ முடியல. அவன் போய் ஒரு ஞானி வந்து ராஜாவாக இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்குறான், என்னால் மனசில் எவ்வளவோ தியானம் பண்ணி சரி பண்ணுறேன் ஆனால் வாழ்க்கையில் நிம்மதியாக என்னால் வாழ முடியல, இதிலிருந்து எப்படி நான் சரியாகிறதுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, சரி உனக்கு வந்து இந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் சொல்கிறார். தலையில் வந்து ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் வச்சிட்டாங்க, இந்த எண்ணெய் சிந்தாமல் இந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு வரணும், ஒரு சொட்டு கீழே விழுந்தால் கூட உன் தலை துண்டிக்கப்படும் சொல்லிட்டு ஒரு காவலாளியும் கூட அனுப்புகிறாங்க. அவன் போயிட்டுருக்கான், அவன் கவனம் ஃபுல்லாக எங்கடா வந்து நம்ம இதே ஒரு கேள்வி கேட்க வந்து மாட்டிட்டோமேன்னு சொல்லிட்டு என்ன சிந்தாமல் இருக்குனுங்கிறதுலேயே கவனமாக இருக்கான். அப்போ எதையுமே ரசிக்கவே முடியல, வெளியே ஒன்றுமே பார்க்கவே முடியல. அவன் கவனம் ஃபுல்லாக எங்கே இருக்குது, இந்த எண்ணெயிலேயே இருக்குது. அழுங்காமல் வந்து சேர்ந்துட்டான். அடுத்த நாள் என்ன சொல்கிறாரு, இப்போ எப்படி ரசிச்சியாங்கிறாரு, இல்லை ரசிக்கல, என்னால் இந்த இதிலிருந்து தப்பிக்கவே போதும் போதும் ஆகுது அப்படிங்கிறான். சரி நல்லா ரசித்து பார்த்துட்டு வா சொல்லி மறுபடியும் அனுப்புகிறாரு. கவனக்குறைவாக சிந்திரிச்சு உடனே அரசர்கிட்ட கூட்டு போகிறாங்க. சரி இவனுக்கு வந்து தலையை வெட்டிட வேண்டியதான்னு சொல்லிட்டு கூட்டு போனோன்னு அவனை கேட்குறாங்க. சரி நீ தலையை வெட்டுறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு கேள்வி கேட்குறேன்பா, ரசிச்சியா ஊரை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
என்னால் ரசிக்கவே முடியல, பயத்திலேயே நான் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறார். சரி, இப்போ அடுத்த நாள் இப்போ நீ உனக்கு வந்து உன்னுடைய மரண தண்டனையை ரத்து பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணுறன்னா தலையில் கிண்ணத்தை வச்சுக்க, நீ வந்து ஊரை சுற்றி பார்த்துட்டு வா, சிந்தினாலும் பிரச்சனை இல்லை, நீ விட்டுரு அப்படிங்கிறார். தலையில் கிண்ணத்தை வச்சுட்டு அவன் போகிறான், கூட யாருமே வரல. இவன் போய் பார்க்குறான், அப்பாடா தப்புச்சுண்டா மரணத்திலிருந்துன்னு ஒரு மகிழ்ச்சி அதில் போகிறான். அப்பையும் அவன் ஊரை ரசிக்கலை, அவனுடைய மரணத்துலேருந்து தப்பிச்ச ஒரு மகிழ்ச்சியில் போயிட்டுருக்கான். அடுத்தல வந்து எல்லாம் முடிஞ்சுப்பா இப்போ நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி ரெண்டாவது அனுப்புகிறாரு. அப்போ அடுத்தவ போகும்போது அப்போ தான் உலகத்தை பார்க்குறான், எல்லாத்தையுமே பார்க்குறான். அவன் கவனம் ஃபுல்லாக இங்கே இல்லை, சிந்தினாலும் சரி சிந்தினாலும் சரி அப்படி பிரச்சனை இல்லைன்னு போயிட்டு வரான். வந்துட்டு ராஜாட சொல்கிறான், அந்த எண்ணெய் கிண்ணம் தான் அவன் மனசு, நீ மனசையும் சரி பண்ணுன்னு நினச்சிட்டு போகும்போதெல்லாம் உன்னால் புறத்தில் நீ முழுசாக வாழவே முடியாது. எப்போ வந்து நீ இங்கே கவனத்தை விட்டுட்டு இங்கே எது ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறையோ அப்போ தான் அவன் முழுமையாக வாழவே ரசித்து வாழவே முடியும் அப்படிங்கிறாரு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, மனசை நிர்வாகம் பண்ணுறவர்களும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அறகுறையாக தான் இருக்கும். எப்போ இந்த விடுதலை கிடைக்குதோ அதுக்கப்புறம் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஒரு முழுமையான வாழ்க்கை. நம்முடைய கட்டுப்பாடு எல்லாமே புறத்துக்கு தான், அகத்தில் வந்து எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. இப்போ இந்த ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது இதில் சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? சந்தேகம் இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். சந்தேகம் இல்லை. சரி, இப்போ நம்ம மன உணர்வுகளோட போராட்டம் விட்டுட்டா அந்த மன உணர்வு என்ன ஆகும், நம்மளை விட்டு போயிடுமா இல்லை இருக்குமா? வலுவிழந்துருமா? மைக் மைக்கில் சொல்லுங்க. நம்ம மன உணர்வோட போராடலன்னு வச்சுக்கிங்க, நம்மளை விட்டு போயிடுமா இல்லை? நம்ம அதான் நாய் குலைச்ச கதை தான், மன உணர்வோட போராடினோம்னா தோல்வியை தான் சந்திப்போம். அதே இது அந்த உணர்வு வந்து தாட் என் நான் ஸ்பான் பண்ணலை அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவு வந்ததுன்னா அது இக்னோரன்ஸ்னால அது வீக் ஆகிடும், அது நம்மளை விட்டு போயிடும். நம்மளை விட்டு போயிடும். போகலன்னா போகலன்னு வச்சுக்கிங்க. போகலைன்னா நான் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ண, நான் தான் ஐ மீன் நம்ம தான் அதை ஸ்பான் பண்ணுறோன்னு அர்த்தம். நாம தான் போகலைன்னா தாட்டு தான், அந்த தாட் அதுக்காக நம்ம வருத்தப்படணுமோ இல்லை இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம விடுறதுனுடைய நோக்கம் என்ன? இந்த மனம் என்ன உணர்வுகளை விட்டுருங்கிறோம்ல, விடுறதுனுடைய நோக்கம் என்ன? மனசை விடுறதோட நோக்கம் புறத்து மேலே கவனம் செலுத்துறது தான். புறத்தில் வேலை இல்லை, புறத்தில் வேலை இல்லை, புறத்தில் புறத்தில் என்னோடய வேலைன்னா அந்த சமுதாயத்துக்கும் அந்த வாழ்க்கைக்கும் தான். இல்லைங்க, இரவு நேரங்க, இரவு நேரம் படுக்கைக்கு வந்துட்டோம். ஓகே, ஆ மன உணர்வுகள் தேவையில்லாத மன உணர்வுகள் வந்துகிட்டே இருக்குது. நாம் விட்டு பார்க்கலாம்னு விட்டு பார்க்குறோம், விட்டால் போயிடுமோனு விட்டு பார்க்குறோம், அப்பயும் போகலை. அப்போ என்ன பண்ணுறது? நைட்டு நேரம் வந்துட்டீங்க, நமக்கு வந்து புறத்தில் வேலை இல்லை, மன உணர்வுகளை விட்டுட்டோம் வேணான்ட்டு, விட்டால் போயிடுன்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் போகலை. அப்போ என்ன பண்ணும்? அதோட இயல்பு அதுதான், அக்செப்ட் பண்ணிக்கணும். இருக்கிறது தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதோட இயல்பு அதுதான், அக்செப்ட் பண்ணிக்கணும். வேற ஏதாவது பதில் இருக்கா? அதனால சேஞ்ச் பண்ண முடியலன்னா அது தாட் தான் சார், அதனால அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். அதை நம்ம 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 திங்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தனா நம்மளால் வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியும். நம்மளால் அதை சேஞ்ச் பண்ண முடியலன்னா அது தாட் தான் அப்படின்னு. தாட்டு தான் இல்லை, அது இருந்தால் இருந்துட்டு போட்டுமா இல்லை ஏதாவது சரி பண்ணுமா? அதை இப்போ நம்மளால் இப்போ திங்கிங் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் சார். ஆமாம், இப்போ நம்மளால் ஒருவேளை சேஞ்ச் பண்ணவே முடியலன்னா அது தாட், அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். ஏன் சொல்கிறேன்னா, மன உணர்வுகள் எல்லாமே பிம்பம் தான். பிம்பம் தெரிஞ்சா என்ன தெரியலனா என்ன, அது முக்கியத்துவமே நம்ம கொடுக்க தேவையில்லை. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம கார் ஓட்டுறோம், கார் ஓட்டும்போது ரியர் வியூ மிரர் இருக்கு இல்லைங்களா, இங்கே அது வந்து காமிக்காத நேரம் எதாவது இருக்கா? ரியர்வியூ மிரர் இருக்கு இல்லைங்களா, கண்ணாடி பின்னாடி பார்க்குற கண்ணாடி இருக்கு இல்லைங்களா,
அது காமிக்காத நேரம் எதாவது இருக்கா? எல்லா நேரமும் எதுவும் காமிச்சுட்டு தான் இருக்கு. நம்ம பார்க்க முட்டா காமிக்காமல் போயிடுமா? எனி டைம் எதுவும் காமிச்சுட்டு தான் இருக்கு. தேவைன்னா பார்த்துக்கலாம், தேவைன்னா அது பார்க்கணுமா? அது முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு ஒரு சைடு வாங்கி ஒன்று போகணுன்னா பின்னாடி தான் வண்டி வருதான் பார்க்கலாம், அதுக்கு தேவை. நமக்கு வேலையே இல்லைன்னா பார்க்கணுமா? நான் பார்க்காம மட்டும் மறைஞ்சிடுமா? விட்டால் போகணுங்கிறது இங்கே அவசியமே இல்லை. விடுறது மட்டும்தான் நோக்கம். நமக்கு அங்கே சம்மந்தம் இல்லை, நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு மனசு. நம்ம விடுறது மட்டும்தான் நம்முடைய நோக்கமே தவிர அது சரி பண்ணுறது நம்ம நோக்கம் இல்லை. பலர் என்ன நினச்சிட்றாங்கன்னா, நான் அதோட போராடாமல் விட்டுட்டு அது என்னை விட்டு போயிடும், விட்டால் போகணும்ல அப்படின்னு எதிர்பார்ப்பு அங்கே வச்சிட்றாங்க. நம்ம வந்து சண்டை போகிறதால தான் நீடிக்குது, சண்டை போடலன்னா நம்ம விட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. நாம் சொல்கிறது இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு வர்றது தான் உண்மையான விடுதல். விடுதல் அப்படின்னா இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு வர்றது தான், விட்டால் போடுன்னு நினைக்கிறது விடுதல் கிடையாது. இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு வர்றது தான் உண்மையான விடுதல். ஆ, அக்செப்டன்ஸ் சரிதான். இல்லை அது என்னென்னா, நமக்கு இருக்கிற கவனம் ஒன்று தான் இருக்குது, ரெண்டு கவனம் நம்மகிட்ட கிடையாது. நம்ம கவனம் எங்கே இருக்கணுங்கிறது தான் முக்கியம். சில பேர் சொல்லுவாங்கள்ல, மனசை விட்டுறாதீங்க. நாம் என்ன சொல்கிறோம்? மனசை விட்டுருங்கிறோம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுதுங்களா? மனசை விட்டுறாதீங்கன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. எது ஆனாலும் பரவாயில்லப்பா, மனசை மட்டும் விட்டுறாதப்பா அப்படிம்பாங்க. தளர விட்டுறாத இருக்கணும். நாம் என்ன சொல்கிறோம்? மனசை விட்டுருங்கிறோம். இது ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. நம்ம மனசை தளர விட்டுறாதனா மனசை நம்ம கட்டுக்குள் கொண்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி அர்த்தம் ஆகிடுது. நாம் என்ன சொல்கிறோம்? மனசு எப்படி தான் செய்யுது, இருக்கிற வாக்கில் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுரு, இருக்கிற வாக்கில் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுரு அப்படிங்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையில் மனம் நல்லா தான் இருக்குது. இயற்கையில் மனம் வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்தி போயிட்டு தான் இருக்குது. நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மனதனுடைய பர்பஸ் என்னென்னா, நாம் அதை பயன்படுத்திக்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பே. மனசை பயன்படுத்தி நாம் முழுமையாக ரசித்து வாழலாம். அதை சரி பண்ணுற வேலை நமக்கு எப்பவுமே கிடையாது. கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கருவியில் இந்த மனங்கிறது தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிட்டு அது நமக்கு உதவிக்கு தான் இருக்குது. உதவிக்கு கொடுத்த கருவியை நாம் ரிப்பேர் பார்க்க வேண்டிய அவசியமே எப்பயுமே இல்லை. தேவைனா பயன்படுத்திக்கலாம், இல்லைனா அது தனித்தனி சரியாக தான் இருக்குது. அதை நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கும் போது தான் எல்லா பிரச்சனையுமே வருது. அது சரியாக தான் இருக்குதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு அங்கே வேலை கிடையாது. இருக்கிறத பயன்படுத்துறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்குது. இன்னும் நம்ம ஏன் சரி பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளாம் என்ன நினச்சிட்ருக்குறேன்னா, நான் வந்து ஒருத்தர் நிரந்தரமாக இருக்கேன், எனக்கு தான் கவலை வருது, பயம் வருது, வருத்தம் வருதுன்னு நினச்சிட்ருக்கோம். இது கரெக்டுங்களா நான் சொல்கிறது? நாம் இருக்கோம், எனக்கு எல்லா உணர்வுகளும் வந்து போயிட்டுதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், அது கரெக்டா? உங்களுக்கு ஒரு வந்து இப்போ நீ கொஞ்சம் இப்போ ஃப்ரீயாகுங்க, தளர்வாங்க. இப்போ நீங்கள் யாருன்னு ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யார் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் வந்து நான் கேட்குறது வந்து இந்த உடலையோ உங்கள் பேரையோ கேட்கல, உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுக்கிறீங்க. நீங்கள் யார்? உயிர், ஆத்மா. இது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. இப்போ நீங்கள் யாராக நீங்கள் உணர்றீங்க? இல்லை, இங்கே இப்போ நீங்கள் யாராக உணர்றீங்க? ஸ்டூடெண்ட்டாக உணர்றீங்க. இப்போ நீங்கள் உங்களை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக உணர்றீங்க. சரி, நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் குடும்பத்தில் வீட்டில் போய் பார்க்குறீங்க, உங்கள் மனைவியை பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் யார்? நீங்கள் கணவர். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தையை பார்க்குறீங்க, அப்போ நீங்கள் யார்? அப்போ நீங்கள் இந்த நான்கிறது மாறிட்டே இருக்கா? சரி, இப்போ உங்களுக்கு வந்து
உங்ககிட்ட ஒரு கார் இருக்கு, அந்த காரை பார்க்குறீங்க, அப்போ நீங்கள் யார்? காரோட ஓனர். அப்போ வந்து எதை நீங்கள் பார்க்குறீங்களோ அதை சார்ந்த ஒரு நான் வருதுங்களா? எதை பார்க்குறோமோ அதை சார்ந்த நான் வருதா? இப்போ நான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன், உங்ககிட்ட ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கவலை வருது, அப்போ நீங்கள் யார்? கவலைக்காரன். கவலையை வச்சிட்ருக்கிறவன், கரெக்டுங்களா? உங்களுக்கு வந்து ஒரு கோபம் வருது, அப்போ நீங்கள் யார்? கோபத்தை உடையவன், கோபத்து சொந்தக்காரன், கரெக்டுங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பயம் வருது, அப்போ நீங்கள் யார்? பயப்படுபவன். இப்போ இந்த இடத்துல என்ன கேட்குறேன்னா, பயம் அப்படிங்கிறது அனுபவம், கரெக்டுங்களா? பயம் வந்து ஒரு அனுபவம் தானே? பயம் பயங்கிறது அனுபவம், பயம் வரும்போது நீங்கள் பயப்படுபவன், அனுபவிப்பவன். இந்த இடம் உங்களுக்கு புரியுதா, இல்லை ஏதாவது சந்தேகம் இருக்கா? பயம் என்பது அனுபவம், பயப்படுபவன் என்பவன் அனுபவிப்பவன், கரெக்டுங்களா? ஒரு அனுபவம் ஏற்படும் போது ஒரு அனுபவிப்பவன் வரானா? உங்களுக்கு வரானா? உங்களுக்கு பயம் வரும்போது நீங்கள் யாராக இருக்கிறீங்க? பயப்படுவனாக இருக்கிறீங்க. ஒரு கவலை வரும்போது, இந்த கவலைப்படுவோன்னு என்ன சொல்கிறான், எனக்கு இந்த கவலை பிடிக்கலங்கிறான். அப்படி தான் சொல்லிகிட்ருக்கோம் நம்ம. கவலை யாருக்காவது பிடிக்குமா? ஆ, கவலை வரும்போது கவலைப்படுவோம் நாங்கள் வந்துடுறானா? இல்லை, என் கேள்வி என்னென்னா, கவலை ஃபஸ்ட்டா கவலைப்படுபோன் ஃபஸ்ட்டா? ஆ, யாருங்க? சொல்லுங்க. சரி, மைக் சொல்லுங்க. கவலை முதல்ல வருதுங்க சார், அதுக்கு பின்னாடி அந்த கவலைப்படுவோம், கவலைப்படுவோம் வரும். அந்த கவலை தான் எண்ணம் வருது, கவலை உணர்ச்சிகள் வருது, கவலையினால தான் கவலைப்படுவோம், கவலைப்படுவோம் வரும், கரெக்டுங்களா? கரெக்டு தானே? பயம் வந்ததுனால தான் பயப்படுவோம் வரும், கோபம் வந்ததுனால தான் கோபப்படுவோன்னு வராங்க. இப்போ இந்த கோபங்கிற உணர்வு யாருக்கு பிடிக்கல? கோபப்படுவனுக்கு தான் பிடிக்கல. இது புரியுதா உங்களுக்கு? கோபம் யாருக்கு பிடிக்கல? கோபப்படுபவனுக்கு தான் பிடிக்கல. ஆனால் கோபப்படுவனுக்கு எப்படி வந்தான்? கோபப்படுபவனுங்கிறதும் எப்படி வந்தான்? கோபத்தினால தானே வந்திருக்கான். கோபத்தினால் உருவான கோபப்படுபவனுக்கு கோபம் பிடிக்கவில்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தானே? கோபத்தினால் உருவான கோபப்படுபவனுக்கு கோபம் பிடிக்கவில்லை, கரெக்டுங்களா? அப்படிதான் இருக்கு. ஆனால் அவன் உருவானதே கோபத்தினால் தான் உருவாயிருக்கான். இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணி இருக்காங்க இல்லை, தண்ணியினுடைய வடிவம் என்னங்க? தண்ணிக்கு ஏதாவது வடிவம் இருக்கா? சரி, இப்போ நான் பாருங்கள், இதில் ஊற்றிட்டேன். இப்போ தண்ணியினுடைய வடிவம் என்ன? டம்ளர். இதை மட்டும் இதுலேயே ஊற்றுறேன். இது இப்போ தண்ணியினுடைய வடிவம் என்ன? சரி, ஓகே. இப்போ இந்த பாட்டில் உள்ள தண்ணிக்கு இந்த வடிவம் பிடிக்கல, ஆனால் இந்த வடிவம் உருவானதே எதனால் உருவாயிருக்கு? இந்த பாட்டில்னால தான் உருவாயிருக்கு. இது புரியுதா உங்களுக்கு? இந்த உள்ள இருக்கிற தண்ணியினுடைய வடிவத்துக்கு இந்த பாட்டிலினுடைய வடிவம் பிடிக்கல. இப்படி தான் நம்ம போராடிட்டுருக்கோம். நமக்கு பயம் ஏற்படும் போது நாம் பயத்தால் உருவான பயப்படுவோம்னா இருக்கிறோம், ஆனால் அந்த பயம் எனக்கு பிடிக்கல. இதுக்கு தீர்வு கிடைக்குமா? இது தீர்வே இல்லை. வடிவம் மாறும்போது என்ன ஆகும்? வடிவத்துக்கான உருவம் மாறிட்டே இருக்கும். இப்போ நாம் வந்து ஒன்றும் பண்ணலன்னா நம்ம எல்லாருமே தண்ணி தான். நாம் எல்லாருமே நேச்சுரலாக தண்ணி மாதிரி தான் இருக்கிறோம். இந்த நான்கிறது தண்ணி மாதிரி தான் இருக்குது. எந்த அனுபவம் வருதோ அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவம் வந்துட்டுருக்கான். இந்த அனுபவிப்பு போராடாதப்ப என்ன ஆகுது? தண்ணியோட வடிவம் மாறிட்டே இருக்கும்.
இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, இங்கேருந்து வீட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு அப்பாவாகிட்டீங்க, மனைவி பார்க்குறீங்க, கணவனாக மாறிட்டீங்க, இப்படி மாறிக்கிட்டே போயிட்டுருக்கிறீங்க. நீங்கள் இங்கே இருக்கிற நினைவையே பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னு என்ன ஆவீங்க? நீங்கள் வீட்டுக்கு போய் ஸ்டூடெண்ட்டாகவே இருப்பீங்க, மனைவி பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்டாகவே இருப்பீங்க. அது என்ன ஆகுது? நம்ம ஒரு உரைநிலைக்கு போயிடுறோம். இப்போ தண்ணி நம்ம பார்த்துட்டோம், ஐஸ் கட்டி வச்சுக்கிங்க. இதை ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் டம்ளராக. இது வந்து டம்ளர் மாதிரி ஐஸ் கட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க. இது மறுபடியும் தண்ணி ஆகிறதுக்கு இது கீழே கொட்டினாலும் டம்ளராகவே இருக்கும். இது போராட்டத்தினால் ஏற்படக்கூடியது ஐஸ் கட்டின்னு வச்சுக்கிங்க. இந்த நான் போராடிச்சுன்னா அங்கே என்ன வரும்? உரைநிலைக்கு போயிடுறோம், ஃப்ளோ தடைபட்டு போகுது. நான் போராட்டத்தில் என்ன ஆகுது? ஃப்ளோ ஆகும்போது வடிவம் மாறிக்கிட்டே இருக்கு. வடிவம் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் விடுதலை. வடிவம் மாறுதல் என்பது இயற்கையான ஒன்று. நீங்கள் போராடலாம், நம்ம எல்லாமே இயற்கையாக சனத்துக்கு சனம் புது நபர் தான் நம்ம எல்லாருமே. போராடுறதுனால மட்டும்தான் பிரச்சனை தங்கிட்டு இருக்கு. இது புரியுதுங்களா உங்களுக்கு? நாம் வந்து எனக்கு வந்து பயம் பிடிக்கலைங்க, எனக்கு வரக்கூடிய இந்த உணர்வு பிடிக்கல, இதெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து சொல்கிறதுக்கு நம்ம ரைட்ஸே கிடையாது. ஏன்னா அந்த உணர்வுனால உருவான உணர்வு தான் சொல்லிகிட்ருக்காங்க எனக்கு பிடிக்கலன்ட்டு. எப்போ நாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விடுறோமோ அப்போவே நம்ம மாறுறதுக்கு நம்ம தயாராகிட்டேன்னு அர்த்தம். ஒரு அருவி ஓடுதுங்க, ஓடி வருது, எத்தனையோ பள்ளங்களை நிரப்பி, பள்ளம் மேடு எல்லாத்தையும் நிரப்பி அது பாட்டு வலிஞ்சு போயிட்டே இருக்குது. எல்லா வடிவங்களையும் எடுத்து தன்னைத்தானே மாற்றிட்டு போயிட்டே இருக்குது. அது மாதிரி நம்முடைய மன உணர்வுகள் எல்லாமே வந்து பிரவாகமாக அதனுடைய வடிவங்கள் எடுத்து மாற்றி போயிட்டே இருக்கு. நம்ம போராடும்போது மட்டும்தான் தேங்கி நிற்குது, அதுதான் பாரமாகும். எது தேங்கினாலும் பாரம், மனபாரங்கிறோம்ல, ஒரே உணர்வு தேங்கிச்சுன்னா மனபாரம். இங்கே வந்து அனுபவம் அனுபவிப்பம் ரெண்டும் சேர்ந்தது தான் ஒன்று, முழுமை. இந்த முழுமையை நம்ம போராடினா உடஞ்சிடுது, ரெண்டாவது மாறிடுது. இப்போ ஒரு பால் இருக்குது, ஒரு ஆப்பிள் எடுத்துங்க, ஒரு ஆப்பிள் முழுமையான ஒரு ஆப்பிள், ரெண்டு பகுதி இருக்குது, முழுமையாக இருக்குது, விட்டு விட்டு என்ன ஆகும்? ஈஸியாக போயிடும். அதுக்குள்ளார சண்டை வந்துருச்சு. ஒரு ஒரு முழுமை வந்து ஆப்பிளில் ரெண்டாக பிரித்து ஒன்று அனுபவிப்புன்னு ஒரு அனுபவமாக மாறிடுது. ரெண்டாக பிரிஞ்சு விட்டு விட்டு போகுமா? தடங்களாயிடும். நம்ம பிரவாகமாக இருக்கணும் அப்படின்னா, போராடாமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த அனுபவம்னா என்ன, அனுபவிப்புனா என்னன்னு புரிஞ்சிட்டோம்னா டோட்டலாக கிளியர் ஆகிடும். ரொம்ப ஒரு ஹை எண்டான சப்ஜெக்டை வந்து நைட் நேரத்தில் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், ஓகேங்களா? இது சிந்தனை பண்ணி பாருங்கள், ஐயாவுடைய கருத்தையும் சிந்தனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னையோட சப்ஜெக்ட் முடியுது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பற்றி ஐயா பேச போகிறாங்க. கன்ஃபர்மேஷன் பற்றி பேசிவிட்டு இவள் இன்றைக்கி ஃபுல்லாக ஐயாட்ட கேள்வி கேட்டீங்க, நாளைக்கு ஐயா உங்ககிட்ட கேள்வி கேட்டு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்க. அது முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு மனசை பொறுத்தவரை எந்த வேலையும் இல்லைன்னு முடிச்சுக்கிட்டு அடுத்து லைஃப் என்னவோ அதுதான் பார்க்க போகிறோம். புறத்தில் மட்டும்தான் நமக்கு வேலையே இருக்குது, மனசில் புரிஞ்சுக்கிறவர்களும் வேலை இருக்குது. புரிஞ்சதை விட்டு மனசை பொறுத்தவரை நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு முடிச்சுட்டு நம்ம புற வேலையில் கவனம் செலுத்தும் போது தான் வாழ்க்கையே ஒரு முழுமையான வாழ்க்கையாக மாறும். இந்த நான் யாருங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துட்டேன். நான் அனுபவம்னா என்ன, அனுபவிப்புனா என்னங்கிறதையும் கொடுத்தாச்சு. அதையும் சிந்தனை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து சரியான விளக்கம் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.